ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம். இன்னைக்கு சேனலில் பன்னீர் ரோஸ் வேர் எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து செப்டம்பர் 9ஆம் தேதி நான் வச்ச கட்டிங்ஸ். இன்னைக்கு வந்து அக்டோபர் 19, 40 நாள் ஆயிடுச்சு. 40 நாளில் வேர் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த பாருங்கள், இப்போ இதில் தான் இருக்கிறதுல என்கிட்ட இலை நிறையா இருக்கிற கட்டிங்ஸ், அதனால் இந்த கட்டிங்ஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இலையெல்லாம் வந்துருச்சு, இன்னும் வேர் நிறைய பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. 40 நாளில் கொஞ்சோண்டு வேர் தான் வந்திருக்கும். நம்ம கட் பண்ணோம் இல்லையா, 45 டிகிரி ஆங்கிளில் கட் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து சின்னதாக ஒயிட் கலரில் வரும், அவ்வளோதான் 40 டேஸில் வேர். 60 நாள் ஆகிருந்தால் ரொம்ப நல்லா சூப்பராக வேர் தனித்தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ தான் 40 நாளில் இவ்வளோ தான் இருக்கும், அந்த ஒயிட்டாக இருக்க பாருங்க, அதுதான் வேர். நிறைய பேர் கட்டிங்ஸ் வைக்கணும்னு நினைக்கிறவங்க 40 நாள்லாம் செடியெலாம் ரீபாட்லாம் எதுவும் பண்ணாதீங்க, உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் காட்டுறேன். அது மாதிரி இதை தூக்கிட்டு போய் நீங்கள் வெயிலில் வச்சா வளரும், வெயிலில் வச்சா வளரும்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா பார்த்தீங்களா, 40 நாளில் இவ்வளோண்டு சைஸ் தான் இருக்குது. இதை கொண்டு நீங்கள் வெயிலில் வச்சா என்னாகும், இன்னும் கொஞ்சம் நுனி காஞ்சி கருகி போயிடும். அதனால் கூடிய அளவுக்கு பெரிய செடியோட நிழலில் வைங்க, கீழே வைங்க. அதில் வந்து வெயில் வந்து ரொம்ப அதிகமாக படாது, கொஞ்சமாக வெயில் படும். அதனால தான் நான் அந்த மாதிரி வைக்க சொல்கிறேன். பாருங்கள், வேர் 40 நாளில் இவ்வளோன்னு தான் இருக்குது. இப்போ நம்ம சடனாக வெயிலில் கொண்டு வச்சா அந்த இலைகள் வந்து என்னாகும், காய ஆரம்பிச்சிடும். அதனால தான் வந்து வெயிலும் படணும், நிழலும் அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம எப்போதுமே செடி வச்சு வளர்க்கணும். 60 நாளில் தைரியமாக நீங்கள் வெயிலில் கொண்டு வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இவ்வளோ பெரிய வேர் செடி வந்துருச்சு அப்படின்னு தான் வைக்கக்கூடாது, நம்ம கேர்ஃபுல்லாக தான் பார்த்துக்கணும். கொஞ்சம் 60 டேஸ் வரைக்கும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துட்டு, அப்புறம் வேர்லாம் நல்லா பிரிஞ்சு வளர்ந்ததுக்கப்புறமா வேறு தொட்டியில் நம்ம மாற்றணுன்னாலும் 60 நாள் கழித்து தான் மாற்றணும். ஸோ நான் ஏற்கனவே நிறைய இதில் சொல்லியிருக்கேன், 60 நாள் ஆகும் மாற்றுறதுக்குன்னு சொல்லிட்டு, ரீசன் இது தான். ஆனால் இதை பன்னீர் ரோஸ் கம்பேர் பண்ணும்போது ஜாதி வந்து 28 நாளில் எனக்கு இந்த மாதிரி சீக்கிரமாக வந்துருச்சு ஜாதி. ஆனால் பன்னீர் ரோஸ்க்கு கொஞ்சம் டிலே ஆகுது, 40 நாள் ஆகுது. நிறைய பேர் ஜாதி கட்டிங்ஸ் தான் ரொம்ப கஷ்டம், வரவே வராது அப்படின்வாங்க. ஆனால் எனக்கு மல்லி தான் ரொம்ப நாள் ஆகும். ஜாதி சீக்கிரமாக இருக்கிறதுல வேறு அதிகமாக சீக்கிரமாக பிடிக்கிறது ஜாதி தான், அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸ், அதுக்கப்புறமா ரொம்ப லேட்டாக வேர் பிடிக்கும் அப்படின்னா மல்லி பிடிக்கும். மல்லி வந்து சின்ன ஸ்டெம்மாக எடுத்தால் 40 நாளில் பிடிச்சிடும், கொஞ்சம் இந்த மாதிரி திக்கான ஸ்டெம்லாம் எடுத்திங்கன்னா ரொம்ப லேட்டாகும். இப்போ இந்த செடி இவ்வளோ இலை வந்தே வேர் பார்த்தீங்க, அந்த குண்டா இருக்கிறதுக்கெல்லாம் அந்த இதில் இன்னும் வரவே எவ்வளோ லேட் ஆகுது பாருங்க. பன்னீர் ரோஸ் இதே திக்காக எடுத்திருக்கேன் இல்லையா, அது எவ்வளோ லேட் ஆகுது பாருங்க. அப்புறம் நான் வந்து என்ன பண்ணுவேன், கத்தாழை எப்பவுமே வச்சுப்பேன். இந்த மாதிரி பிடுங்கி பார்த்துட்டு என்ன பண்ணுவேன், மேலே பழைய கத்தாழை இருந்தால் அதை எடுத்துட்டு திருப்பி புதிய கத்தாழை சொருக்கிட்டு திருப்பி வச்சேன். இப்போ ஜாதிக்கு அப்படி தான் நான் பண்ணேன், அதுமாதிரி பன்னீர் ரோஸ்க்கும் அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து செடி வந்து சடனாக ஷாக் ஆகாது. நான் பிடுங்கினோன்னா என்னாகும், அந்த இலைகளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிரும் இல்லையா, அதனால் அந்த ரூட் ஷாக் இருக்கக்கூடாதுன்றதுக்காக கத்தாழையை மேலே சுருவிட்டு பழையபடியே ஷாம்பு கவர் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம சீல் பண்ணி வச்சுருவோம். அப்போ தான் கத்தாழைக்கு வந்து அந்த பன்னீர் ரோஸ்க்கு ரூட் ஷாக் ஆகாது. எப்சம் சால்ட்டெல்லாம் இப்போ இதுக்கு ஊற்றக்கூடாது, எதுவும் ஊற்ற வேண்டாம், கத்தாழையே போதும். இயற்கையான உரம் கத்தாழை, அதுவே போதும் செடிக்கு, அதுவே வச்சுட்டு சீல் பண்ணிடுவோம். இப்போ வந்து இதை நான் எந்த தொட்டி கூட வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே நான் மல்லி கட்டிங்ஸ் வச்சேன்ல, அதில் தான் வைக்க போகிறேன். ஸோ வேர் வந்து கடைசியாக ஒரு தடவை நல்லா பார்த்துக்கலாம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மண்ணுக்குள்ளே புதைக்கலாம். இது வந்து 40 டேஸில் வேர், இன்னும் 60 டேஸ் ஆனவுடனே நான் ரீபாட் பண்ணுவேன், திருப்பி வேறு தொட்டியில் மாற்றுவேன். அது மாற்றிட்டு உங்களுக்கு நான் வேர் எப்படி இருந்ததுன்னு காட்டுறேன் பாருங்கள். உள்ளே இருந்து வெளியே வந்து இது வந்து நான் தம்ப்நெயிலில் கொடுக்குறேன் வேர் பகுதியை, நீங்கள் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தம்ப்நெயிலில் நான் ஜூம் பண்ணி அது வைக்கிறேன், நான் வேர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்காக அந்த பச்சை கலர் ஸ்டெம்மில் இருந்து அப்படியே வெளியே வருது, ஒயிட் கலரில் வந்துட்டு அதுக்கப்புறம் பிரிஞ்சு போகும். ஒரு ஸ்டெப்பாக பார்க்கலாம் நம்ம. இப்போ தான் கனவுலெல்லாம் அழகாக குட்டி குட்டியாக தளிர் வருது. இப்போ வந்து நான் வச்சுட்டேன் மல்லிக்கூடையை வச்சுருக்கேன். ஏற்கனவே இதில் வந்து 3 மல்லி வச்சுருக்கேன் நான். இது வந்து இருவாட்சி மல்லி, அப்புறம் சாதாரண மல்லி, இது வந்து சாதா மல்லி, அப்புறம் ஏற்கனவே கட்டிங்ஸில் வேர் பிடிச்ச அடுக்கு மல்லி, 3 மல்லி இருக்குது. அப்புறம் ரோஸும், இது வந்து பன்னீர் ரோஸ், இப்போ நான் வேர் பிடிச்சிருக்கேன்னு காமிச்சிரு பன்னீர் ரோஸும், அது கூட நாட்டு ரோஸ் ஒன்று இருக்குது. இன்னொரு கத்தாழை மட்டும் தெரியுது பாருங்கள், அது வந்து நாட்டு ரோஸ்.
இந்த செடி வந்து பன்னீர் ரோஸ் தான். இதுவும் இது வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால இலை வந்து இப்போ தான் விடையே ஆரம்பிச்சிருக்கு. அந்த குருத்து பகுதி பாருங்கள் ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டெம் ஒல்லியாக இருந்தோடனே ரொம்ப வேகமாக வந்துருச்சு. அதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ முடிஞ்ச அளவு ஸ்டெம் கொஞ்சம் திக்காகவே போடுங்க. நாளானாலும் பரவாயில்ல, 50 நாள் ஆகுது வேர் பிடிக்கனாலும் பரவாயில்ல. நீங்கள் ஸ்டெம் திக்காக எடுத்திங்கன்னா செடி வந்து கீழேருந்தே நல்ல ஸ்டெம் நம்ம திக்காக வரும். அதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.